வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு பட்டன் மொபைல் ஸ்மார்ட் மொபைலுக்குள்ள மைக்கை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த பட்டன் மொபைலில் மைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஸ்மார்ட் மொபைலில் மைக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கான்செப்ட் என்னமோ ப்ளஸ் மைனஸ், நம்ம மைக்கோட ப்ளஸ்ஸை ப்ளஸ்லையும் மைக்கோட மைனஸை மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. இப்போது பட்டன் மொபைலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு நோக்கியா, ஒரு சாம்சங், ஒரு சைனா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மைக்குக்கு பேர் யூனிவர்சல் மைக்குன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், ஒரு பிளாக்கு ரெட்டு, இந்த ரெண்டு ஒயர் தெரியுதா? பிளாக் வந்து மைனஸாகவும் ரெட்டு வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் இப்போ சைனா மொபைல் ஐட்டல், லாவா, கார்பன், மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி நிறையா சைனா மொபைல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற சில பல நோக்கியாலையும் இந்த மாதிரியான மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மைக் போயிடுச்சுன்னா சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸை ப்ளஸ்லேயும் மைனஸ் மைனஸ்லேயும் வச்சுக்கலாம். இந்த சாம்சங்கை பாருங்கள், இதில் என்ன வேறு கான்செப்டான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுலேயும் ப்ளஸ் ப்ளஸ் தான், மைனஸ் மைனஸ் தான். ஆனால் இப்போ இந்த சாம்சங் மைக்குக்கு நீங்கள் சாம்சங் மைக் வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஹோல்சேலில் வாங்கி இல்லை இந்த யூனிவர்சல் மைக் இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. நீங்கள் சாம்சங்க்கு பழைய போர்டிலேருந்து எடுக்கிற அந்த ஒரிஜினல் மைக் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே தான் இந்த நோக்கியாவுக்கும். பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. இதை இப்போ நீங்கள் ஒரு ப்ளோயர் வச்சோ இல்லை சால்டரிங் வச்சோ எடுக்கும்போது உள்ளே ரெண்டு ரவுண்ட் இருக்கும், அதுதான் ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் ஆக்ட் ஆகும். இப்போது இந்த சைனா மைக்கை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சைனா மைக்கில் எப்போவுமே எங்கேருந்து ப்ளஸ் எடுக்கும், எங்கேருந்து மைனஸ் எடுக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிடணும். அதுபடி வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை மாற்றி வச்சிங்கன்னா அந்தளவுக்கு இறையும், அந்த கேட்காம இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போது நம்ம சால்ட்ரிங் வச்சு லைட்டாக வச்சாலே போதும், தனியாக வந்துடும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த மைக்கை தனியாக எடுத்தாச்சு. ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸை வச்சு சால்ட்ரிங் வச்சு லைட்டாக வச்சிங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான், பிடிச்சிருச்சு. மைனஸ் இருக்க இடத்துல அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சைனாக்கு நம்ம மைக்கு மாற்றியாச்சு. இவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு தான். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு சால்ட்ரிங் மட்டும்தான். இப்போ இந்த மைக் எடுத்துகிட்டு நம்ம இந்த மைக்கை சால்டர் பண்ணியாச்சு. ஒரு சாம்சங் மைக்குமே இதே கான்செப்ட் தான். நீங்கள் எடுக்கீங்க, ஒரு சால்ட்ரிங் வச்சு அதை எடுக்கீங்க, திரும்ப அதே இடத்துல சால்டர் பண்ணுவீங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அதே மாதிரியே திரும்ப வச்சு ரீசால்டர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான். வேலை எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்மார்ட் மொபைல்லையும் ஜியோ பட்டன் மொபைல்லையும் தான் வேலையே. ஏன்னா அதில் வந்து அட்டாச்சடு மைக் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த நோக்கியாவுக்கு மைக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஃப்ளோயர் வச்சு இதை நம்ம ஹீட் பண்ணோம் இல்லை சால்ட்ரிங் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்கு தனியாக வந்துடும். அவ்வளோதான், வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, உள்ளே ஒரு ரவுண்டு பொடிகிற ஒரு சின்ன வட்டமும் ஒரு பெரிய வட்டமும் இருக்குது. இதில் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒரு மைனஸாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதே மாதிரி மைக்கு வாங்கி தான் வைக்க முடியும். சைனா மைக்கு இங்கே எப்படி வைக்க முடியும்? அதனால் கரெக்டாக இதே மாதிரி மைக்கு வாங்கி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், மைக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
இப்படி தான் பட்டன் மொபைலுக்கு நீங்கள் மைக்கு மாற்றணும். இப்போ ஸ்மார்ட் மொபைலுக்கு எப்படி மைக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது சிசி போர்டு மைக்கு, இந்த சிசி போர்டில் இந்த இருக்கு பாருங்கள். இப்படி ஒரு டைப் தான் மைக்கு ஸ்மார்ட் மொபைலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, நிறையா டைப் இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் மைக்கு, இது ஒரு டைப் ஆஃப் மைக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதில் எங்கே இருக்குது, இதோட சைஸ் பாருங்கள், எல்லாமே வித்தியாசமான சைஸில் வித்தியாசமான இடத்துல இருக்கும். நீங்கள் இந்த மைக்கு மாற்றும்போது, இந்த நோக்கியா மைக்கு மாற்றணும் பார்த்தீங்களா, சால்டர் பண்ணி அதை எடுத்து திரும்ப அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணோமா, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல சின்னதாக நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணி இங்கே லெட்டை அப்ளை பண்ணி நம்ம சால்டரிங் மிஷின் மூலியமாகவும் எடுத்து இப்போ நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கி ஒரு மைக்கை வாங்கி அதை பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க மைக் அவ்வளோவெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதே மாதிரி பழைய போர்டில் இருக்கிறது, டேமேஜான போர்டில் இருக்க மைக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுதான் பாருங்கள், அந்த மைக்கை பார்த்தீங்களா, இதான் அந்த மைக் இருக்கிற இடம். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு மைக்கு மார்க்கெட்டில் வாங்கி இதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கு ஓவர் ஆயிரும். இது எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சுற்றி இந்த இடத்துலலாம் ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கேமராவில் அவ்வளோவா தெரியுதான்னு தெரியலை. நீங்கள் ஒரு மைக் வாங்கி அதை எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு அதில் அந்த கட்டத்தில் இடம் இருக்குது. இந்த மைக்கு வைக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொடி கட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதே இடத்துல வச்சு கொஞ்சம் அடுத்த கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். எத்தனை டைப் ஆஃப் மைக் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இப்போது ஒரு சின்ன ரவுண்டு, அடுத்து சுற்றி 4, 3, 2 அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த போர்டிலேருந்து அந்த மைக்கை கழட்டினீங்கன்னா தான் உள்ளே என்ன டைப் ஆஃப் மைக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு மைக்கு மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை பழைய போர்டிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, சேம் இடத்துல எடுத்து சேம் இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மைக்கு வேலை முடிஞ்சது. பாருங்கள், இப்போ கரெக்டாக அதோட இடத்துல அது ஃபிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா சைடில் அந்த கட்டை மாதிரி இருக்கிற இடம், இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி இந்த மைக்கை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். ஸ்மார்ட் ஃபோனில் மைக்கு இப்படி தான் நம்ம மாற்றணும். அப்போ பட்டன் மொபைலில் எப்படி மைக் மாற்றணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க, ஸ்மார்ட் மொபைல்லையும் எப்படி மைக் மாற்றணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.